like a bell cut. Hello friends, welcome to a brand new episode of The Best Drink Review. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியர் வந்து பீரா பூம் சூப்பர் ஸ்ட்ராங் பியர். ஸோ இந்த பியரை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எதுக்குன்னா இந்த பியர் வந்து நம்ம நாட்டு மக்கள் தான் இந்த பியரை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பியர் ஸ்டார்ட் பண்ணுது இந்தியாவில், இப்போ வந்து வெளியூர்லலாம் கிடைக்குது. 2015 வந்து டெல்லியில் வந்து இந்த பியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பீரா பூம் பியர் பார்த்திங்கன்னா கம்பெனி பேரே வந்து பீரா 91. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் டெல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த பியர் வந்து இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ், யூத், கார்ப்ரேட் எல்லாரையும் கவர் பண்ணி இது ரொம்ப ஃபேமஸாக போயினே இருக்குங்க. நிறையா ஃபாஸ்ட் க்ரோயிங் பியர், டிமாண்ட் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, ஆனால் சப்ளை இவங்களுக்கு அந்த சப்ளையை வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ண முடியலை. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பியர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பியர். கம்பெனி பேர் நான் சொன்னேன், பீரா 91. பீரானா ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஆக்சுவலி ஹிந்தியில் பீரானா அண்ணன் அர்த்தம், அதுக்கு தான் வந்து ப்ரோ அண்ணன்ன்ற மாதிரி வந்து இதை வச்சுருக்காங்க. 91 கம்பெனி பேர் பீரா 91. 91 என்னென்னா, நீங்கள் நம்ம இந்தியா மொபைல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோடே வந்து 91. ஸோ இந்த இந்தியன் டச் கொடுக்கறதுனால இது வந்து பீரா 91 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, இந்த பியர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டிலை பார்ப்போம். பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அப்பீலிங், எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் யூத் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைட் கலர்ஸ், எல்லோ, ப்ளூ, பிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயே வந்து சூப்பர் ஸ்ட்ராங்னு போட்டிருக்காங்க, அது ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா யூத்துக்கு வந்து கம்மி காசில் வந்து மப்பு கொஞ்சம் அதிகமாக தேவையாக இருக்கனால வந்து பெருசாக சூப்பர் ஸ்ட்ராங்னு போட்டிருக்காங்க. லேபிள் பார்த்தீங்கன்னா வேறு பியர் மாதிரி ரொம்ப சீரியஸாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாத வந்து குரங்கு மூஞ்சி போட்டிருக்காங்க, குரங்குக்கு ஸ்பைக் போட்டிருக்காங்க, அப்புறமேல்ட்டு அந்த இது கனவு காண்ற மாதிரி அப்படியே இது, அப்புறமேல்ட்டு அப்படியே மப்பு ஏறுற மாதிரி சிம்பிளெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் மால்ட்டி மியூனிக் பியர், மியூனிக் வந்து ஜெர்மனின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா மியூனிக்லேருந்து இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி உள்ட்டாக போட்டிருக்காங்க, அதை மரியாதையே இல்லாத, சீரியஸ் இல்லாத, ஒரு மாதிரி லேட்டஸ்ட் 2K கிட்ஸ் எல்லாம்ன்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரேஷன் வை கிட்ஸ், ப்ளேஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பியர் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. கார்க் பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த குரங்கு மூஞ்சை போட்டு குரங்குக்கு ஸ்பைக் ஹேர் எல்லாம் போட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ளிப் ஓப்பன் கார்க் இல்லை, அந்த ஃப்ளிப் ஓப்பன் கார்க் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா யூத்துக்கு ரொம்ப அப்பீலிங். இது ஆனால் காக்டு பாட்டில். பின்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. வைட் 650 ml சூப்பர் ஸ்ட்ராங் பியர்னால 8 ml ஆல்கோஹால் ஸ்ட்ரென்த், 8 ml இது இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 140 rupees. ப்ரைஸ் 140 rupees சூப்பர் ஸ்ட்ராங் வந்து குட் ஆப்ஷன். சரி வாங்க, இந்த பியர் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க, இந்த பியர் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து கேவ் ஸ்ட்ராங் அப்புறம் டியூபர்க் ஸ்ட்ராங்குக்கு வந்து காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே கோல்டன் எல்லோ கலராக இருக்குது. அந்த வந்து டாப் லேயர் அவ்வளோ வரலங்க இந்த ஸ்ட்ராங் பியரில். நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குது எப்படின்னு பார்க்கலாம். சியர்ஸ். கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், அப்புறமேல்ட்டு எப்பவுமே அந்த பியர்து பபுள்ஸ் வரணும்ல, அந்த பபுள்ஸ் கிளியராக சூப்பராக வருது. டேஸ்ட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குங்க. ஸ்ட்ராங் பியர் எப்பவுமே கொஞ்சம் காட் அதிகமாக இருக்கும் குடிக்க, இதுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. டக்கு டக்குன்னு 2-3 சிப்பு ஒரே டைமில் அடிக்கலான்னு நினைக்கிறேன். அதான் 2-3 சிப்பு அடித்தாலும் தொண்டில் வந்து அந்த கசுப்பு வரமாட்டுது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட் பியர் தான் இருக்குது இது. நான் சொன்ன மாதிரி யூத்தை டார்கெட் பண்ணி செஞ்சுருக்கனால டேஸ்ட்டு ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் லைட்டாக அந்த பிஸ்கெட் ஃப்ளேவர் மாதிரி வருது. பியர்
பிஸ்கெட் ஹனி பாருங்கள் ஒரு 10 செகண்டில் வந்து ஈஸியாக பாதி கிளாஸ் குடிச்சிடலாம் இந்த பியரை. அந்த தொண்டியை டச் ஆகும்போது வந்து கொஞ்சம் கசப்பு வருது, அந்த பிஸ்கெட் ஃப்ளேவர் வருது, ஹனி ஃப்ளேவர் கொஞ்சம் லைட்டாக வருது. நல்ல இந்த ஏப்பம் வரணும் பியர் குடிக்கும்போது, அந்த ஏப்பம் வந்துச்சுன்னா அந்த கேஸ்லாம் ரொம்ப ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கூட ஸ்நாக்ஸ், பியருக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸே தேவையில்லை. ஆனால் வந்து இது ஸ்ட்ராங் பியர்னு நான் நினச்சேன், சரி ஸ்நாக்ஸ் தேவைன்னு நான் ஒரு 3 வகை ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். மிக்சர், குச்சி முறுக்கு, அப்புறம் அரிசி முறுக்கு. இதில் 3ல் வந்து ஜஸ்ட் லைக் ஸ்நாக்ஸ் மாதிரி எதனா சாப்பிட்லாம், பியர் கூட ஸ்நாக்ஸ் ஆக்சுவலி தேவையில்லை. அந்த ஏப்ப ஒட்டுறதுக்கும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ பீரா பூம் சூப்பர் ஸ்ட்ராங் பியர், இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணுன்னா நான் வந்து ஒரு 5 மார்க் கொடுப்பேன் 10 மார்க்குக்கு. எதுக்குன்னா நீங்கள் பார்த்தீங்க, பியர் வந்து எப்போவுமே என்ஜாய் பண்ணி குடிக்கணும். இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குதுங்க பியர். நான் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், இந்த பியர் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கே, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டெல்லாம் பார்த்தேன். பார்த்தா ரொம்ப ஃப்ளாட்டாக டக்கு டக்குன்னு குடிச்சிடலாம். இது பியர் எனக்கு அந்த மாதிரி குடிக்க அவ்வளோ பிடிக்காது. பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர்ஃபுல் இந்தியன் கம்பெனி, ஏதோ மியூனிக் ஜெர்மன்லேருந்து எல்லாம் ஈஸ்ட் ஹோப்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன தகுந்த வரைக்கும் சோசோ தான், அவ்வளோ பெரிய ட்ரிங்க் இல்லை இது. பீரா 91 கம்பெனி வந்து சரக்கு மேலே ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணாத, பாட்டில் மேலே பார்க்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க, உள்ள மேட்ரு தான் அவ்வளோ இது இல்லை. நான் ஒரு நல்ல ரேட்டிங் கொடுக்கலான் தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில் இதை ரிவ்யூ பண்ணும்போது. ஆனால் அந்த தெம்பே இல்லைங்க இந்த பியரில், ஃப்ளாட், ரொம்ப ஃப்ளாட். ஸோ இந்த பியர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 140 ருபீஸுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பியருங்க எவ்வளோ பியர் மார்க்கெட்டில் இருக்கினே இருக்காங்க. இவங்க கிங்ஃபிஷர் ஸ்ட்ராங், டியூபர்க் ஸ்ட்ராங் காம்படிஷனாக இருக்கி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து சருக்கு மேட்ரு வந்து அவ்வளோ டேஸ்ட்டும் இல்லை, அந்த வீட் ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் இருக்கணும், அது வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பியர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாங்க, ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பீரா நம்ம இந்தியன் கம்பெனி, நம்ம மக்கள் தயாரிச்சிருக்காங்கன்னு ஒரு பியர் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஒரு பியர் சாப்பிட்ட பிறகு இந்த பியரை திருப்பி தொட மாட்டீங்க. நான் கண்டிப்பாக தொட மாட்டேன், ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ நிறையா சூப்பர் பியருங்க வந்திருக்கு, அந்த பியர்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பீரா கம்பெனி பண்ணுற பியருங்க எல்லாம் வந்து மார்க்கெட்டில் நிறையா டிமாண்ட் இருக்குது. பார்க்க போனீங்கன்னா இந்த பியரை வந்து த்ரூ அவுட் இந்தியா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுல, வெறும் வந்து அர்பன் சிட்டிஸில் இப்போது இந்த மாதிரி சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, மும்பை அந்த மாதிரி இடத்துல தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, ஆனால் சப்ளை வந்து இவங்க இன்னும் பிளான் பண்ணல. பட் இந்த மாதிரி பியர்லாம் செஞ்சால் எவ்வளோ சப்ளை பண்ணாலும் யாரும் குடிக்க மாட்டான், வெறும் அட்ராக்ஷன் தாங்க. ஸோ நீங்கள் இந்த பியர் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி, ஒன்றும் தப்பே இல்லை, எந்த பியர் இருந்தாலும் ட்ரை பண்ணணும். ஒரு மது பிரியர்னால் எல்லாம் பியரை ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீரா பூம் சூப்பர் ஸ்ட்ராங் பியர் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி பெஸ்ட் ட்ரிங்க் ரிவ்யூ. டில் தென், சியர்ஸ் ஃப்ரம் அலெக்ஸா.